வணக்கம் டியர் ஜென்டில் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல்ரவுண்டர் இன்ஃபோ. நான் கணநாத் சங்கர். ஜோதிகா அவர்கள் சொன்னது சரியா தவறா? ஏடா இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறேன் இந்த டாபிக் மேலே. அவங்க சொல்லியே எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் ஆச்சு, இப்போ பேசுகிறேன்னா அது சரி. ஆல்ரெடி யூடியூப்லேயும் சரி, டிவி சேனல்லையும் சரி, மக்களை பயங்கரமாக குழப்பி வச்சுருக்காங்க அவங்கவுங்க கருத்தை சொல்லி. சரி, கொஞ்சம் பொறுத்திருப்போம், 2 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் ஒரு வீடியோவை போட்டால் நம்ம கருத்து சொன்னால் கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேருங்கிறதுனால தான் இந்த வெயிட்டிங். ஸோ சாரி ஃபார் த டிலே. நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்லை, அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேட்குறேன். இந்த வீடியோவை போடுறதுல இன்னும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த விஷயத்த ஒரு சார்பாக பேசினா சங்கின்னு சொல்லிடுறாங்க, இன்னொரு சார்பாக பேசினா ஊபிஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, எதுக்குடா வந்த வம்பு, நடுநிலையாக பேசலான்னு சொன்னா? இப்போ விஷயத்துக்கு வந்துருவோம். ஸோ ஜோதிகா அவங்க ஒரு கிட்டத்தட்ட 1-2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், ராட்சசின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து எப்போ தியேட்டரில் வந்ததுன்னு தெரியாது, எப்போ போச்சுன்னு தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கணுன்னா அமேசான் ப்ரைமில் அந்த படம் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைனில் இருக்குது. பட் இந்த படத்துக்கு வந்து அவங்க ஒரு விருதை வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த விருது வாங்கும் விழாவில் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் விருது வாங்கினாங்கன்னா விழாக்களில் அந்த விருது பெற்றதுக்காக அந்த திரைப்பட இயக்குனரையும் இல்லை அந்த திரைப்பட கதாசிரியரோ இல்லை அந்த திரைப்பட மியூசிக் டைரக்டரோ இவங்களை வந்து பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுவாங்க. அது வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், அது கரெக்டாகவும் இருக்கும். பட் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விழாலையும், சினிமா விழாக்களில், ஸோ ஒரு நடிகரோ இல்லை நடிகையோ இல்லை துணை நட்சத்திரமாக இருந்தாலும் மேடை ஏறி மைக்கு கொடுத்தாங்கன்னா அந்த படத்துக்கு கனெக்ஷனாக பேசுறது ஒரு 10% இருந்ததுன்னா 90% அவங்க பேசுறது கருத்துங்கிற போர்வையில் சொல்கிற பாலிடிக்ஸ் தான். ஸோ இதனால தான் இதை மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது, பயங்கர ஒரு கான்ட்ரவர்சியும் ஆகுது. ஸோ மக்களுக்கு கான்ட்ரவர்சினால் எப்பவுமே பிடிக்கும் தான், அது ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு கூட அட்டென்ஷன் ரொம்ப தேவை. அட்டென்ஷன் இல்லைனா செலிபிரிட்டிஸை மறந்துடுவோம்ல நம்ம. ஸோ அந்த அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காகவே சில பேர், எல்லாரையும் சொல்ல போல, சில பேர் வந்து அவங்களோட கருத்து சுதந்திரம் சொல்லிட்டு கருத்தெல்லாம் சொல்லிட்டு அதனாலேயே பாப்புலர் ஆகிடுறாங்க. ஸோ நிறைய பேரை பார்த்துருக்கோம், ஒரு பர்டிகுலர் குரூப்பெல்லாம் கிண்டல்லாம் பண்ணலை, நிறைய பேர் இதை மாதிரி தான் பாப்புலர் ஆகிட்டு வராங்கங்கிறது தான் உண்மை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ கருத்து சொல்லலாம், அதில் மக்களோட நலனை கொஞ்சம் கருதி சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும், அவ்வளோதான். சரி, இவங்க சொன்ன இந்த விஷயம் என்ன தான்டா சொன்னாங்க அவங்கன்னா, ஆல்ரெடி உங்கள் மண்டைக்குள்ளெலாம் போய் சேர்ந்துருக்கோம், அவ்வளோ தூரம் சேர்த்துட்டாங்க யூடியூபர்ஸ். பட் இருந்தாலும் சிம்பிளாக சொல்ல போனோன்னா, ஸோ அந்த பட விழாவில் அவங்க சொன்ன விஷயம், சொன்ன கருத்து என்னென்னா, பண்டையை பார்க்கிறோம், வெண்டையை பார்க்கிறோம், எண்ணெயை பார்க்கிறோம், தொண்டையை பார்க்கிறோம், திண்ணையையும் பார்க்கிறோம். நம்மலாம் டெம்பிள்ஸ்க்கு, கோயில்களுக்கெல்லாம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ரெனோவேஷன் பண்ணுறோம், அதுக்கெலாம் எவ்வளோ கோடிக்கணக்காக செலவு பண்ணுறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இல்லை பள்ளிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் கூட, இந்த இடத்துக்கு இந்த பில்டிங்க்கெல்லாம் கூட செலவு பண்ணி இதை கூட ரெனோவேட் பண்ணால் நல்லாயிருக்குமே. ஏன்னா மக்களோட உயர்வுக்கு உதவுறது கல்வி நிலையங்கள்னால் மக்களோட உயிருக்கு உதவுறது ஆஸ்பத்திரி தானே, ஸோ ஹாஸ்பிட்டல் தான். ஸோ இதை மாதிரியான ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி கிடையாது, இதுதான் அவங்களோட மெயின் மோட்டிவ். இதில் என்ன தப்பு இருக்குது, நல்ல விஷயத்த தானே சொல்லியிருக்காங்கன்னா, சரி இப்போது என்னத்தை தப்பை பார்க்குறோங்கிற விஷயத்துக்கு வருவோம். நெகட்டிவ் சைட் ஆஃப் ஹர் என்ன சொல்கிறது கருத்து. ஸோ அதை இப்போ பார்க்கலாம். இப்போது இருக்கிற பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் தான் காரணம், அதாவது அரசியல் நிலைமை, தற்போது உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் நிலைமை, இந்தியாவில் உள்ள அரசியல் நிலைமைன்னு எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக இவங்க தமிழில் பேசியிருக்கிறதுனால, தமிழ்நாட்டில் பேசியிருக்கிறதுனால, ஸோ தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் நிலைமை தான் முக்கியமான காரணம். ஸோ இந்த விஷயத்த சரின்னு பார்த்தா, அந்த படத்தோட மட்டும் தொடர்பாக பார்த்தா இந்த விஷயம் சரிதான். ஏன்னா அந்த படத்துலேயே வந்து அவங்க ஆசிரியையாக தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ படத்தோட தொடர்பு பண்ணி பார்க்குறம்போது சரி, கருத்து நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம தான் எதையுமே அவ்வளோ சைலண்ட்டாக லைட்டாக எடுத்துக்க மாட்டோமே. எல்லாத்துலேயும் எல்லா கருத்துலேயுமே ஒரு அரசியல் சாயம் பூசலைன்னா நம்மளுக்கு தான், நம்மளோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறதுனால. ஸோ இந்த விஷயத்த நெகட்டிவாக பார்க்க போனால் கண்டிப்பாக நெகட்டிவ் தான். அதான் சொன்னேன்ல, இப்போ இருக்கிற அரசியல் சுச்சுவேஷனை பொறுத்து அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா இது கொஞ்சம் நெகட்டிவாக தெரியற வாய்ப்புகள் இருக்குது. இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் முட்டுப்புள்ளி வைக்கிறது எப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த விழாவுக்கு போகிறீங்களோ அந்த விழாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வரைக்கும் பேசிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. சரி, ஒருவேளை அரசியல் விழாவுக்கு வரீங்க, அரசியல் விழாவில் இதை மாதிரி ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னா, சரிடா இது கருத்து சுதந்திரம் தான், இவங்க வந்து கரெக்டாக தான் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் வேறு ஒரு விழாவில் இந்த ஒரு கருத்தை சொல்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா, இதை மாதிரி பிரச்சனைலாம் வருது. அதுவும் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு நிலைமை, இப்போ இருக்கிற தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வேறு மாதிரி போயிட்டுருக்குங்கிறதுனால இந்த கருத்து வந்து இதை மாதிரி பரவலாக ஒரு கான்ட்ரவர்சி ஆகிறதுல
நினச்சி பார்க்குறதுல பெரிய விஷயம் இல்லை. சரி, இந்த கருத்தினால, ஜோதிகா அவர்கள் சொன்ன இந்த கருத்தினால யாருக்கிட பிரயோஜனம்னா, ஒருத்தருக்கு மட்டும் பயங்கரமான பிரயோஜனங்க, அது வேற யாரும் இல்லை, இந்த கருத்தை சொன்ன ஜோதிகா அவர்களுக்கு தான். ஸோ ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க சினிமாவில். அவங்களும் கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 7-8 படம் கிட்ட நடிச்சிட்டாங்க. பட் 7-8 படம் நடித்தவங்க வந்து அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஜோதிகானா அந்த ஒரு ஸ்டார் இமேஜ் இருந்ததில்ல, அந்த ஸ்டார் இமேஜ் செகண்ட் இன்னிங்ஸில் கிடைக்கல. ஸோ பொதுவாகவே செகண்ட் இன்னிங்ஸ் மேரேஜ்க்கு அப்புறம் ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணுற போதே அந்த இனிஷியேஷன் அந்த ஸ்டெப்பே வந்து ரொம்ப டேரண்டாஷிங்கான ஸ்டெப் தான், அதுவே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். பட் ஆனால் அவங்களுக்கு அந்த செகண்ட் இன்னிங்ஸில் அந்த இமேஜ் கிடைக்கிறதுனா பொதுவாக யாருக்குமே கிடைக்கிறதுல, ஜோதிகா மேடமுக்கும் கிடைக்கல அது. பட் ஆனால் இப்போது கரோனாவால் லாக்டவுனில் இருக்கும், படம் ஷூட்டிங்லாம் எதுவுமே நடக்கல, படம் எதுவுமே ரிலீஸ் ஆகுதுல. ஆனால் இந்த டைத்தில் மட்டும் லாக்டவுன் இல்லாத இருந்ததுனா, இந்த பிரச்சனை இல்லாத இருந்ததா, அவங்க படம் ஒன்று நடிச்சிருந்தா, அந்த படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தா, அமோக வரவேற்பு பெற்றிருக்கும் அந்த படம். ஸோ இதனால் லாபம் அடைஞ்சது ஜோதிகா அவர்கள் மட்டுமே. மக்கள் வந்து இந்த விஷயத்தை போட்டு குழப்பிக்காத, ஸோ எதையுமே கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டு கருத்து சொல்லியிருக்காங்கப்பா, நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்களும் சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு ரைட்டாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா, ஸோ யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. எதையுமே லைட்டாக எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை, அதுவே வெயிட்டாக எடுத்துக்கிட்டால் சொல்ல தேவையில்லை. ஸோ வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க. திஸ் இஸ் கணநாத் சங்கர். பை பை, டேக் கேர்.